சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வ இன்னி நுஹீது அன் அக்ரா அல் குர்ஆன் ராகியன் அவ் சாஜிதன். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன், அன் அக்ரா அல் குர்ஆன் ராகியன் அவ் சாஜிதன், ருகூவிலும் சுஜூதிலும் அல் குர்ஆனை ஓதுவதை நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். என்ன யார் சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் தொழுகையில் ருகூலையும் சுஜூதிலையும் என்ன செய்ய முடியாது? குர்ஆனை ஓத முடியாது. அந்த ருகூவிலும் சுஜூதிலும் என்ன திக்ர், என்ன பிரார்த்தனை ஓதுமான ஹதீஸில் வந்திருக்கிறதோ அதை மட்டும்தான் என்ன செய்யலாம், நமக்கு ஓதலாம். ஃபஅம்மர் ருகூ, ஓ நபியே சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், ருகூ என்பது ஃபஅஸ்ஸிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸவஜல், ருகூ என்பது அந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, பெருமைப்படுத்துங்கள். அம்ம சுஜூத், அறிந்து கொள்ள சஜிதா என்ற நிலை, ஃபஜி தஹிது ஃபி துஆஇ, அதிகமாக துவா செய்யுங்கள், அதிகமான செய்ய நீங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபகமினுன் அயுஸ்தஜா விளக்கும், அந்த சுஜூதுடைய நிலையில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியான நேரம். அப்போ ருகூவில் வந்து சுஜூதில் வந்து குர்ஆன் ஓதுவதை நபி என்ன செய்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள், நபியர்களுக்கு தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். எனவே குர்ஆன் ஓதலாமா? குர்ஆன் ஓத முடியாது. அதே ஒன்று சஹீஹ் முஸ்லிம் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அலி ரலி அவங்க சொல்கிறாங்க, நஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரா ராகியன் அவ் சாஜிதன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ருகூவிலும் சஜதாவிலும் அல் குர்ஆன் ஓதுவை தடுத்திருக்கிறார்கள். அப்போ ஓத என்ன செய்ய, ஓத முடியாது, அல் குர்ஆன் செய்யலாம், ஓத முடியாது. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வி? குர்ஆனில் வரக்கூடிய துஆக்கள் வருது, ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். அப்போ அல் குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களை நமக்கு ருக்கு சுஜூதில் ஓத முடியாதா என்று சொன்னால், இதே கேள்வி வந்து பாருங்கள், வசூஇல ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அன் கிராஅத்தில் குர்ஆன் அஸ்னா அர் ருகூஇ வ சுஜூத் ஃபஅஜாப். சமீப காலத்தில் வாழ்ந்து மறைத்த ஒரு அறிஞர் தான், யார், இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா, அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ருகூவிலும் சஜதாவிலும் அல் குர்ஆனை ஓத முடியுமா? அவங்க சொன்னாங்க, லா யஜூஸு, முடியாது, கூடாது. ஏன்? ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது, ருகூவிலும் சஜதாவிலும் அல் குர்ஆன் ஓதுவது என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, திரும்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுது, வாம்மா இதா தா பிமா யுவாஃபிகுல் குர்ஆன் ஃபி அஸ்னா இசுஜூதிஹி, ஒருத்தர் வந்து ஒருத்தர் சஜதாவில் குர்ஆனில் வரக்கூடிய பிரார்த்தனையை ஓதுறாரு, ஒரு துவாவை என்ன செய்தாரு, கேட்குறாரு, அது கூடுமான்னு சொன்னால், உதாரணமாக நான் சொன்னது, ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் ஒக்கினா அதா பண்ணார். அதே போன்று இன்னும் நிறைய அல் குர்ஆனில் பிரார்த்தனைகள் வருகிறது. இப்போ ஒருத்தர் இதை ஓதிட்டாரான்னு சொன்னால் அதனுடைய சட்டம் கூடுமான்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, ஃபஹாதா லா பஸ பிஹி, அப்படி குர்ஆனில் வரக்கூடிய பிரார்த்தனையை சஜதாவில் ஓதினால் அதன் மூலமாக குற்றம் கிடையாது. எல் என்னஹு கசத பிஹி துஆ தூன திலாவத்தி, அவருடைய நாட்டம் என்ன, குர்ஆன் ஓதுறதா நாட்டம், அல் குர்ஆனுடைய வசனம் என்று சொன்னாலும் பிரார்த்தனை தான் அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய நாட்டம். அதனால் வந்து ஓதுவதாக அவர் நினைச்சு ஓதுனா கூடாது, ஓதுவதாக நினச்சி ஓதுனா கூடாது, துவாவாக நினச்சி அவர் கேட்டால் அது கூடும் என்று சொல்கிறார்கள்.